ஸ்ரீவில்லிபுத்தூரில் முன் விரோதத்தால் கூலி தொழிலாளியை குத்தி கொலை செய்த இரண்டு பேரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கொள்ளூர்பட்டி தெருவைச் சேர்ந்தவர் சிவலிங்கம். அதே பகுதியைச் சேர்ந்த வெள்ளைச்சாமி மற்றும் அண்ணாமலை என்ற மகாலிங்கம் ஆகிய இருவரும் கூலி தொழில் செய்து வருகின்றனர். சிவலிங்கம் அவரது வீட்டில் மனைவியோடு இருந்தபோது அவரை வெளியே அழைத்து சிவலிங்கம் வீட்டிலிருந்து வெளியே வந்தபோது அங்கிருந்த வெள்ளைச்சாமி என்பவர் மறைத்து வைத்திருந்த கத்தியை வைத்து தலை மார்பு பகுதியில் குத்திவிட்டு ஓடிவிட்டார். சத்தம் கேட்டு வெளியே ஓடி வந்த சிவலிங்கத்தின் மகன் பார்த்தபோது இரத்த வெள்ளத்தில் மயங்கிய நிலையில் இருந்துள்ளார். பின்னர் உறவினர்கள் துணையோடு ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று பரிசோதித்த போது சிவலிங்கம் இறந்துவிட்டது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து சிவலிங்கத்தின் மனைவி புஷ்பம் நகர காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வெள்ளைச்சாமி மற்றும் அண்ணாமலை என்ற மகாலிங்கத்தை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த கொலை சம்பவத்தால் கொள்ளூர்பட்டி பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவுகிறது.